பிரபலங்களை பற்றியும் பயனுள்ள தகவல்கள் பற்றியும் பரபரப்பு செய்திகள் பற்றியும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல மோகன்ராஜ் டாக்கீஸ் நம்ம சேனலோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you very much. Please let me know your name, sir. Manjali. Hello, Vasikiri. Hello, viewers. தமிழ் சினிமாவில் லேடி சூப்பர் ஸ்டாராக வளம் வரக்கூடியவங்க தான் நடிகை நயன்தாரா. இவங்களுக்குன்னு அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க. நயன்தாரா தமிழ் மட்டும் கிடையாது, மலையாளம், தெலுங்கு, கன்னடம்னு சொல்லி பல மொழி திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. இன்றைய காலகட்டங்களில் 25 வயசுலே காணா போகிற நடிகைகளுக்கு மத்தியில் இப்போது 35 வயசு வரையும் முன்னணி நடிகையாகவும் மங்காத அழகோட பல திரைப்படங்களில் நடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. நயன்தாராவுக்கு 35 வயசா அப்படின்னு சொன்னால் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ வரையுமே அவங்க ரொம்ப அழகாகவே இருக்காங்க. தன்னோட அழகை பாதுகாக்கிறதுக்கு இவங்க நிறைய வேலைகளை பண்ணிட்டு வந்துட்டுருக்கதா தெரிய வந்திருக்கு. நடிகை நயன்தாரா தன்னோட இடையழகை அழகாக வச்சுக்கணும், அப்போ தான் தன்னோட முகத்தோற்றம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சிறப்பான உடற்பயிற்சிகளை மேற்கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. தினமும் யோகா, கார்டியோ வாஸ்குலர்ஸ் உடற்பயிற்சி மற்றும் ஸ்ட்ரெஸ்ஸிங் போன்ற உடற்பயிற்சிகளை மேற்கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த உடற்பயிற்சிகள் எல்லாம் தன்னோட உடல் அழகை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு பயன்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க. நயன்தாரா அவர்கள் சிறப்பான டயட் உணவுகளை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி உணவை சாப்பிட்றதுனால தான் அவங்க இன்னும் சிக்கன் இருக்கக்கூடிய உடல் அழகோட இருக்காங்க. நயன்தாரா தன்னோட உடல் எடையை அதிகமாகவும் விடாமல் குறையவும் விடாமல் ஒரே அளவில் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. தன்னோட முகத்துக்காக பல மேக்கப் பொருட்களையும் வாங்கி வச்சுருக்காங்க. மேக்கப் இல்லாமல் நயன்தாராவை வெளியே பார்க்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. நடிகை நயன்தாரா அவர்கள் இந்த சிறப்பான உடற்பயிற்சியை சிம்பு கூட நடிச்சிட்டு இருந்த காலகட்டங்கள்லேருந்தே மேற்கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த உடற்பயிற்சியை மேற்கொள்கிறதுக்கு காரணமே சிம்பு தான் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா சிம்பு அவர்கள் கொடுத்த அட்வைஸின் பேரில் தான் இந்த உடற்பயிற்சியை இப்போ வரையுமே மேற்கொண்டு தன்னோட உடல் அழகை மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க நடிகை நயன்தாரா. இதுதான் இவங்களோட அழகின் ரகசியம் அப்படின்னு சொல்லப்படுது. திருமணம் செஞ்சுக்கிட்டா எங்கள் திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்காது, திருமணம் செஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்க சொல்லுவாங்க, அப்படி குழந்தை பெற்றுக்கிட்டா தன்னோட உடல் எடை கூடிடும் மற்றும் முகத்தோட அழகை கட்டுப்பயிடும், தன்னால் திரைப்படங்களில் நடிக்க முடியாது, வாய்ப்புகள் வராது அப்படின்ற காரணத்தினால தான் இப்போ வரையும் திருமணம் செஞ்சுக்காமல் இருக்காங்க நடிகை நயன்தாரா அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு வந்துட்டுருக்கேன். இதை பற்றின உங்களோட கருத்தையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.